திருமண தடைக்கு பொறாமை குணமே காரணம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடே இவன் ஏமாத்துவானாச்சியா, வெகு பேத்துட்ட வாங்கி ஏமாத்தி விட்டான்ட்டுவான். அப்படி அவன் குணக்கேடு இருக்காது. இந்த கொடுக்குறானையை கண்டு பொறாமைப்பட்டு அந்த திருமணத்தை கெடுத்து விடுவான்னு பாவி திருமணத்தை கெடுத்து விட்டான். இது மாதிரி வெகு திருமணங்கள் இந்த உலகம் தோன்றியிலிருந்து இந்த பொறாமை உள்ளவர்களால் என்ன செய்வான், திருமணம் தடைப்பட்டிருக்கு, பிரசவ கேஸ், குழந்தை பேருக்கு தேவையான பொருள் கட்டிருப்பான் அதுவும் போயிருக்கும், பெரிய காரியத்துக்கு கட்டிருப்பான் அதுவும் போயிருக்கும், நல்ல காரியத்தையும் தடுத்துருவான் இந்த பொறாமை உள்ளவன். அப்போ பார்த்தான் வள்ளுவன் இந்த குணக்கேடு உள்ளவனை என்ன செய்யறதுன்னு பார்த்தான். புறா சாவன்ட்டான், உன்னால் கொடுக்க முடியல, கொடுக்கறனே தடுக்காதே, ஒரு திருமணம் தடைப்பட்டு போச்சு, ஆகக்கூடிய அறப்பணிகள் ஆக்கப்பணி அவனுடைய குடும்பத்தை எனக்கு சுபகாரியத்தை தடுத்துட்டேன், இமாதிரி தடுத்த உனக்கு சாபம் கொடுத்துருக்கான் வள்ளுவன். உன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒருவன் மனமோந்து கொடுப்பதை தடுக்காதே, அது நமக்கு ஆகாது. இந்த குணப்பண்பு எப்போ வரும், எப்போ வரும், திருவள்ளுவர் துணை இல்லாமல் இந்த குணப்பண்பு வரவே வராது. அப்படித்தான் சாபம், இந்த உலகம் உள்ள அளவு இந்த சாபம் இருக்கட்டுன்ட்டான். இந்த சாபத்தை கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னா, உன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் மற்றவன் கொடுக்கறதை தடுக்காது, வெகு சுபகாரியங்கள் நின்று போகும். பெரிய காரத்துக்கு கேட்டிருப்பான், வீட்டில் யாரோ இறந்துருப்பார்கள், ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒன்று கையில் காசு இல்லை, அது இன்றைக்கி நீங்கள் கொடுத்து தான் அது நடக்கணும் அப்படிமா, அதையும் எடுத்து எடுத்துருவான். அவன் வந்து மீண்டும் கேட்பான், போயிட்டு வாயோ 9 மணிக்கு தர்றேன், கடை திறந்தவன் தரேன்னு சொல்லியிருப்பான். இவன் காலை மாதிரி எடுத்துருவான், 9 மணிக்கு வரும்போது ஐயா இல்லை ஐயா பணையலன்னு சொல்லிவிடுவான். என்னடா தர், இவனை நம்பியும் முடியல, திருமணத்தை அவர் நிச்சயம் செய்த திருமணமும் தடைபடும், இது மாதிரி சில காரியத்தை தடைப்பட்டதுனால என்ன செய்தான், இந்த உலகம் உள்ளளவும் இந்த சாபத்தை தருகிறேன்ட்டான். இப்படியே கொடுமையான சாபம், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுனா, நீ கொடுக்க முடியாவிட்டாலும் கொடுப்பதை தடுக்காதே, அப்படி தடுத்தால் உனக்கு மட்டும் உணவு இல்லை, உனது சுற்றத்தாருக்கும் உணவும் உடையும் கிடைக்கக்கூடாதுடான். அடப்பாவி என்ன எவ்வளோ பெரிய கொடிய சாபமானே, ஏயா இவன் தான் தவறு செய்தான், திருமணத்தை கொடுக்க வேண்டிய தடுத்தான், சுபகாரியங்களுக்கெல்லாம் தடுத்து விட்டான், பெரிய காரியத்துக்கும் கொடுக்காமல் செய்து விட்டான். ஆகக்கூடிய காரியம் மறுநாள் ஒரு நிலத்தை பதிவு செய்ய ரிச்சு செய்யறது பதிவு செய்கிறது, அதை கொடுக்காமல் செய்து விடுவான். இப்படி அடாது செய்த பாவி இவனுக்கு தானே நீ சாபம் கொடுக்க வேண்டும், ஏன் அவன் சுற்றத்தாருக்கெல்லாம் சேர்த்து சாபம் கொடுத்தன்னா, இவன் நலிவான், இவனோட குணக்கேடுக்கு நலிவான், இருந்தாலும் இவன் உறவினர் வீட்டுக்கு போவான், அவனுக்கும் சோறு கூடாது, அவனுக்கு ஏன் சேர்த்து சாபம் தந்தார்னா, கொடுமை கொடுமை. கொடுப்பவன் பொறாமைப்படுகின்றவனுக்கு உணவு உடை இருக்கக்கூடாது நியாயம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.